சுரேந்திரவர்கள் ஒரு பிரபல பின்னணி பாடகராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட பிறகும் அவரிடமிருந்த ஒரு சிறப்பான குணம், ஒரு ரசிகராக அவர் ரசித்த பாடல்களை மேடையில் பாடுவார். பெரும்பாலும் பின்னணி பாடகர் என்ற அந்தஸ்து கிடைத்த பிறகு மற்றவர்களின் பாடுவதை பாடல்களை யாரும் பாடுவதில்லை. ஆனால் இன்று வரை சுரேந்திரிடம் அந்த தாராள மனமும் உண்மையான ரசனையும் இருக்கிறது. எம்எஸ்வி என்ன சொல்வார், கலைஞன் முதல்ல வந்து ரசிகனாக இருக்கணும்னு. நான் சின்ன வயசுல இருந்து ரசித்த பல பாடல்கள், எனக்கு குருஸ்தானமாக நினைக்கும் பல பாடல்கள் உண்டு. அவற்றில் ஒன்றை இப்போது நாம் கேட்க முடியுமா? முதல் முதல்ல நினைவு தெரிஞ்சு வாய திறந்து பாடின ஒரு பாட்டு, அது என்னது? சித்திரம் பேசுதடி. ஓ, டிஜி லிங்கப்பா அவர்களுடைய. ஆமாங்க, சபாஷ் மீனா. மீண்டும் மீண்டும் நான் நினைவுபடுத்திக் கொள்ளும் ஒரு காட்சி இப்போது என் மனக்கண் முன் விரிகிறது. நம் பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருந்த பொழுது ஒரு 10 வயது சிறுவன், வழக்கமாக கலந்து கொள்பவர்களுக்கு ஒரு அபிமான பாடலை பாடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்குவோம். அந்த சிறுவன் வந்ததும் நான் எத்தனை ஏதோ ஒரு புதிய பாடல், ஒரு குத்து பாடல் பாடப்போகிறார் என்று. இந்த சித்திரம் பேசுதடி பாடலை அப்படி ரசித்து எனக்கு அப்படியே நெஞ்சு நெகிழ்ந்து விட்டது. அவையின் முன்வரிசையில் பார்த்தால் அங்கே இசையமைப்பாளர் டிஜி லிங்கப்பா அமர்ந்திருக்கின்றார். அப்போதுதான் எனக்கு நினைவுக்கு வந்தது, ஓ, இந்த பாடல் இவர் இசையமைத்த பாடல் அல்லவா என்று. அப்போது நான் சொன்னேன், தலைமுறைகள் தாண்டியும் இந்த வயதையையும் ஈர்க்கும் வகையில் அற்புதமான மெட்டை உருவாக்கிய அந்த இசையமைப்பாளர் இதோ என் முன்னால் என்று காட்டியதும் அவர் கண்கள் கலங்கிவிட்டன. அதுதான் ஒரு உண்மையான கலைஞனுடைய காலம் கடந்தும் தன்னை மக்கள் மறக்கவில்லை என்ற ஒரு நிலை வரும் பொழுது தங்கள் வாழ்வு அந்த பிறவி பயனை அடைந்தது போன்ற ஒரு நிறைவை பெறுவார்கள் இல்லையா? சரி, எனக்கு கொஞ்சம் ஞானம் இருக்குது, எனக்கு குரல் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சு எனக்கு உணர்த்திய பாட்டு இது. சித்திரம் பேசுதடி, சித்திரம் பேசுதடி, எந்தன் சிந்தை மயங்குதடி. சித்திரம் பேசுதடி, எந்தன் சிந்தை மயங்குதடி. சித்திரம் பேசுதடி. முத்துச்சரங்களை போல், முத்துச்சரங்களை போல் மோகன புன்னகை மின்னுதடி. முத்துச்சரங்களை போல் மோகன புன்னகை மின்னுதடி. சித்திரம் பேசுதடி, எந்தன் சிந்தை மயங்குதடி. சித்திரம் பேசுதடி. அது முதன் முதலில் நீங்கள் சின்னஞ்சிறு வயதில் விரும்பி பாடிய பாடல். ஆமாங்க, டிஎம்எஸ் என்ன குரல், அந்த குரலை கேட்டு அப்படி மெய்மறந்து எனக்கும் இந்த பாட்டு ட்ரை பண்ண பாட முடியுமா அப்படின்ற ஒரு முயற்சி எடுத்து பாடின பாட்டு. இந்த பாட்டு ரொம்ப சின்னவன், ரொம்ப சிறுவன் அப்போ நான். சபாஷ் மீனா என்ற படத்தில் இது டிஎம்எஸ் அவர்களும் பாடியிருப்பார். சூலமங்கலம் ராஜலட்சுமி பாடியிருப்பார். அற்புதமான பாடல். ஓல்ட் இஸ் கோல்டு என்பதை நிரூபியுங்கள். சித்திரம் பேசுதடி, சித்திரம் பேசுதடி, எந்தன் சிந்தை மயங்குதடி. சித்திரம் பேசுதடி, எந்தன் சிந்தை மயங்குதடி. சித்திரம் பேசுதடி. பேசுதடி,
கொடி மேலே ஒளிர் தங்க கூடம் போலே பாவை உள் பேரிலே எழுதல் ஆவலை தூண்டுதடி பாவை உள் பேரிலே எழுதல் ஆவலை தூண்டுதடி சித்திரம் பேசுதடி என் மனம் நீ அறிவாய் உந்தன் எண்ணமும் நான் அறிவேன் என் மனம் நீ அறிவாய் உந்தன் எண்ணமும் நான் அறிவேன் இன்னமும் ஊமையை போல் மௌனமும் ஏனடி தேன் மொழியே சித்திரம் பேசுதடி எந்த சிந்தை மயங்குதடி சித்திரம் பேசுதடி அமிர்தம் அமிர்தம் வரிகளை பாருங்கள். ஒரு காதலன் தன் காதலியின் உருவத்தை வரைந்துவிட்டு அதை பார்த்து பாடுவதை இவ்வளவு கௌரவமாக கூமம் பாலசுப்ரமணியம் அவர் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்காக சிறந்த பாடலாசிரியர் விருதினை மாஸ்கோவில் பெற்றார் இல்லையா. ஆனால் இந்த பாடல் சாதாரண பாடல் போல் தெரிந்தாலும் நீங்கள் பாடும்போது தான் தெரிகிறது இது ஒரு ஒற்றை கம்பியில் சர்க்கஸ் வித்தை செய்வது போல் இல்லையா. நன்றி. இந்த பாடல்கள் நான் அடிக்கடி சொல்வது இந்த பாடல்கள் வெறும் பாடல்கள் அல்ல பாடங்கள் இல்லையா. இப்படிப்பட்ட ஒரு பாடல் சின்ன வயசில் எனக்கு ஒரு ஞானம் கிடைச்சு இந்த பாட்டை நான் பாடும்பொழுது வீட்டில் பாடிக்கிட்டு இருக்கும்பொழுது எங்கள் அம்மா வந்து என் தந்தையார் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே சொல்கிறாங்க புள்ள பாடுறாரு பாட்டு பாடுறாரு என்னன்னு கொஞ்சம் கேளுங்கன்னு. அப்படி ஆரம்பித்த ஒரு பாட்டு எங்கள் குடும்பத்துக்கே சோறு போட்ட பாட்டுன்னு சொல்லலாம். அதுக்கு என்னுடைய உழைப்பு சின்ன வயசுலேருந்து ஆரம்பமாச்சுன்னு சொல்லலாம். அவே பாடலை பாடிய டிஎம்எஸ்க்கும் பாடலுக்கு இசையமைத்த டி ஜி லிங்கப்பாவுக்கும் குமார் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் கோடானு கோடி நன்றி. நன்றி. அடுத்த பாடலை